விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் அருகே நர்சரி தனியார் தொழிற்சாலை ஊழியர் கழுத்தை அறுத்து கொலை. வழக்கு பதிவு செய்த போலீசார் 7 சிறுவர்களை பிடித்து விசாரணை. அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் டெல்லியில் பிரதமர், மத்திய மந்திரிகள் சந்திப்பையும் என்ஆர் காங்கிரஸ் புறக்கணித்தது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் அதிரடி ரோந்து பணி. ஈவ்டீசிங்கில் ஈடுபடுபவர்களை பிடிக்கவும் சீருடை இன்றி ஆண் மற்றும் பெண் காவலர்கள் மக்களோடு மக்களாக தீவிர கண்காணிப்பு. புதுச்சேரியில் பாண்டே பால் தட்டுப்பாடு தொடர்ந்து வருவதால் பொதுமக்கள் அவதி. இனி விரிவான செய்திகள். மாநில அந்தஸ்து கோஷத்தை முன்வைத்து வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் 5 ஆண்டுகளும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தபோது கடந்த காலங்களில் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு மாநில அந்தஸ்து கேட்கப்பட்டது என்றும் அது முடியாது என்ற நிலை ஏற்பட்டபோது மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம் என்றும், 2011 மாநில அந்தஸ்து கோஷத்தை முன்வைத்து வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ரங்கசாமி ஆட்சியின் 5 ஆண்டுகளும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது மாநில அந்தஸ்து கோஷத்தை ரங்கசாமி மீண்டும் கையில் எடுத்துள்ளதாக கூறிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சமூக அமைப்பினர் ரங்கசாமியிடம் மாநில அந்தஸ்து கோரிக்கை மனு அளித்தபோது நிர்வாகத்தில் கோப்புகளை அனுப்பினால் அதிகாரிகள் திருப்பி அனுப்புவதாகவும் காலதாமதம் செய்கின்றனர் என புலம்பும் நிலையில் மத்திய மந்திரி கிஷன் ரெட்டி பங்கேற்ற விழாவிலும் நிர்வாக விஷயத்தில் மத்திய அரசு தடையாக இருப்பதாக கூறி ஆதங்கப்பட்டார். 2016 21 ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் 2 முறை மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும், அனைத்துக் கட்சிக் கூட்டத்தையும் டெல்லியில் பிரதமர், மத்திய மந்திரிகள் சந்திப்பையும் என்ஆர் காங்கிரஸ் புறக்கணித்தது. ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுக்கு பிறகு தற்போது மாநில அந்தஸ்து வேண்டுமென ரங்கசாமி வலியுறுத்துகிறார் என்றும் சுட்டிக்காட்டினார். பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காது என பதில் தரப்பட்டது என்றும், மாநில அந்தஸ்திற்காக ரங்கசாமி என்ன முயற்சி மேற்கொண்டார் என்றும், வெறுமனே புலம்பினால் மாநில அந்தஸ்து கிடைக்க விடுமா என்றும், புதுவை கவர்னர் முதலமைச்சரோடு இணைந்து செயல்படுவதாகவும் கூறும் நிலையில் ரங்கசாமி இடையூறு விளைவிப்பதாக கூறுகிறார். இதில் எது உண்மை? ரங்கசாமிக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசை எதிர்த்து அவர் போராட தயாரா என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கவர்னர் கிரண்பேடி விஷம் கொடுத்துக் கொன்றார், தற்போதைய கவர்னர் தமிழிசை வெள்ளம் கொடுத்துக் கொள்கிறார், இதுதான் வித்தியாசம் என்று சுட்டிக்காட்டினார். மாநில அந்தஸ்து விவகாரத்தில் முதல்வர் ரங்கசாமி தற்போது நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். புதுவை நெட்டப்பாக்கம் அருகே கல்மண்டபம் அந்தராசி குப்பம் மெயின் ரோட்டில் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் ஒரு வாலிபர் கழுத்தை அறுத்து மார்பில் கத்தி குத்து காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதனை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து நெட்டப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர்.
சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் கொலை செய்யப்பட்ட வாலிபர் குறித்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் அந்த வாலிபர் கல்மண்டபம் அருகே தமிழக பகுதியான அந்தராசி குப்பத்தைச் சேர்ந்த காமராஜ் என்பதும், திருமணமாகாத இவர் கல்மண்டபம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது. நேற்று நள்ளிரவு பணி முடிந்து காமராஜ் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு கும்பல் மது குடித்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டதை காமராஜ் தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் காமராஜை கத்தியால் கழுத்தை அறுத்து மார்பில் கத்தியால் குத்தியும் கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது. 17 வயதுக்குட்பட்ட கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 5 சிறுவர்கள், வானரப்பேட்டையைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் சேர்ந்து காமராஜை கொலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் காமராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நெட்டப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சிறுவர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி கடற்கரையில் வார இறுதி நாட்களில் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் கூடுவதால் குற்ற சம்பவங்களை தடுத்திடும் வகையில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் அதிரடி ரோந்து பணியில் ஈடுபட்டனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து படகு குழாம், அரவிந்தர் ஆசிரமம், ஒசுடேரி, பல்வேறு கடற்கரைகள், கேளிக்கை விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா இடங்களுக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் வருகின்ற சுற்றுலாப் பயணிகளிடமும் அவர்கள் வாகனத்தில் வைக்கப்படும் பொருட்கள் திருடு போகாமல் இருந்திடவும், அதேபோல் சுற்றுலா வரும் பெண்களிடம் ஈவ்டீசிங்கில் ஈடுபடுபவர்களை பிடிக்கவும் சீருடை இன்றி ஆண் மற்றும் பெண் காவலர்கள் மக்களோடு மக்களாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நேற்று இரவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா உத்தரவின் பேரில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் தலைமையில் ஆய்வாளர்கள் கண்ணன், நாகராஜ் மற்றும் போலீசார் கடற்கரை சாலையில் அதிரடி ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும்படி இருந்த சிலரை விசாரித்த அவர்கள் சீருடையின்றி இருக்கும் போலீசார் மற்றும் பெண் போலீசார் சரியாக ரோந்தில் ஈடுபட்டுள்ளனரா, யாரேனும் ஈவ்டீசிங் ஈடுபடுகின்றனரா என்பது குறித்து ரோந்தின் போது கண்டறியப்பட்டது. மேலும் கடற்கரைக்கு வரும் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்தால் அவர்கள் உடனடியாக 1091 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும், புகார் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல் கண்காணிப்பாளர் தகவல் கூறியுள்ளார். Strong measures to curb eve-teasing as a crime, and we are ensuring that women's safety is our prime motive, especially during this festive season. மாநில அந்தஸ்து இல்லாததால் மன உளைச்சல் ஏற்படுகிறது என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 60 அமைப்புகளின் நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது அவரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அதில் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும் என்ற ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையை மத்திய அரசு இதுவரை ஏற்கவில்லை, மாநில அந்தஸ்து இல்லாததால் பல விஷயங்களில் பாரபட்சம் நிலவுகிறது என்றும், தனி மாநில அந்தஸ்துக்காக விரைவில் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து தரக்கோரி மத்திய அரசிடம் பலமுறை கேட்ட நிலையில் அது கிடைக்கவில்லை என்றும், நிர்வாகத்தில் இருக்கும் எங்களுக்குத்தான் இதன் சிரமங்கள் தெரியும் என்றார். மாநில அந்தஸ்து இல்லாததால் மக்களுக்கான பல விஷயங்களை செய்ய முடியாத நிலை உள்ளது என்றும், இதனால் அதிகமாக மன உளைச்சல்தான் ஏற்படுகிறது எனவும், சட்டப்பேரவையை கூட்ட வேண்டுமென கோரி இருக்கிறீர்கள், சட்ட ரீதியாக செய்ய வேண்டியதை செய்வோம் என்றார். பிரதமர் மோடி குறித்து தவறாக பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் பாகிஸ்தான் கொடி மற்றும் அமைச்சரின் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பிரதமர் மோடி குறித்து தவறான கருத்துக்களை தெரிவித்த பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் புட்டேவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி சதுக்கத்தில் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், அசோக் பாபு உள்ளிட்ட 100 மேற்பட்ட கட்சியினர் பங்கு பெற்று பிரதமர் குறித்து தவறாக பேசிய பாகிஸ்தான் அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் பாகிஸ்தான் கொடி மற்றும் பாகிஸ்தான் அமைச்சரின் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் தடுக்க முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இடையே விரிசல் இல்லை என பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
காரைக்காலில் 39வது மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றதில் 15 வயதுக்குட்பட்ட ஆண்கள் ஒற்றையர் பிரிவிலும் 17 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவிலும் புதுவை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஹரிஷ் ராகவேந்திரன் கலந்து கொண்டு முதல் இடத்தை பிடித்தார். இதன் மூலம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாட புதுச்சேரி மாநிலம் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் அகில இந்திய அளவில் 15 வயதுக்குட்பட்ட பிரிவில் 13வது இடத்திலும் 17 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவில் 12வது இடத்திலும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாடு மாநில அளவிலான போட்டிகளிலும் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவர் ஹரிஷ் ராகவேந்திரனை ஆல்பா கல்விக் குழுமங்களின் இயக்குநர் தனந்தியாக பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி பாராட்டியுள்ளார். மத்திய அரசாங்கம் திட்டங்கள் குறித்து புதுவையில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து தேசியா என்ற தலைப்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதில் கூட்டத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமை தாங்க துணைத்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி முன்னிலை வகித்தார். மேலும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் வல்லவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, சம்பத், காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், நேரு, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து கார்கிலோர் மெமோரியல் வந்து ஆர்கிடெக்ட் லைட் டைனமிக் கேட் கூப்பிட்டு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 ஆண்டு முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்பு மிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றிப்படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். புதுச்சேரியில் தொடர் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ரவுடிகள் வீடுகளில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் ரெட்டியார்பாளையம் போலீசார். ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வட்ட ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் போலீசார் தொடர் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ரெட்டியார்பாளையம் எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள ரவுடிகள் வீடுகளில் ஆயுதங்கள் உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு சோதனையில் ஈடுபட்டனர். ஆட்சி செய்ய முடியவில்லை என்றால் முதல்வர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்திட வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேறு ஒருவரை முதலமைச்சராக நியமித்து மாநில அந்தஸ்து பெறுவோம் என அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கு அதிமுகவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமி இருந்தபோதும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் மாநில அந்தஸ்து தொடர்பாக சமூக அமைப்பினர் மனு அளித்தபோது தன்னுடைய குமுறல், கோபம், ஆதங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அரசியல் நாடகம் ஆடுகிறார் என்றும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தபோது மாநில அந்தஸ்து தொடர்பாக சிறு துரும்பை கூட போட்டதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சருக்கு பிரச்சனை என வந்தால் மாநில அந்தஸ்தை கையில் எடுப்பதாகவும் சிலரை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துவதாகவும் அண்டை மாநில எதிர்க்கட்சிகள் கூட டெல்லி சென்று மக்கள் நலனுக்காக திட்டங்களை வாங்கி வருகின்றனர் என்றும், ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை டெல்லி செல்லவில்லை என்றும், தற்போது மதுபான அனுமதி பிரச்சினை தொடர்பாக பலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், இந்த பிரச்சினையை திசை திருப்பவும் மக்களை திசை திருப்பவும் மாநில அந்தஸ்தை கையில் எடுத்துள்ளதாகவும் மாநில அந்தஸ்து என்று கூறி பொதுமக்களையும் அரசியல் கட்சிகளையும் போராட்டம் நடத்த தூண்டி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரி குட்டிசுவரானதற்கு முதல்வர் ரங்கசாமியே காரணம் என்றும்
கடுமையாக விமர்சனம் மேற்கொண்டார். மேலும் இதுவரை ஒரு நாள் கூட டெல்லி சென்று மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தியது இல்லை என்றும், கேட்டால்தான் கிடைக்கும், டென்னிஸ் ஆடிக்கொண்டிருந்தால் தானாக வராது என்றும், சட்டசபையில் போட்ட தீர்மான கோப்புகள் என்ன ஆற்றி ஆளுநர் ஒரு கோப்பை கூட நிறுத்தவில்லை என்று கூறுகிறார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய வையாபுரி மணிகண்டன், ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறு நிதி 2000 கோடியை முதலமைச்சர் வேறு துறைக்கு மாற்றுவதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என்பதால் அதிகாரிகள் சரியில்லை என்று குற்றம் சொல்வதாகவும் கண்டனம் தெரிவித்தார். அதிகாரம் இல்லை என்று புலம்பும் முதலமைச்சர் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் ரங்கசாமி வேஷம் போடுகிறார், அவர் வேஷத்தை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று, தொடர்ந்து இதேபோன்று மக்கள் மத்தியில் ரங்கசாமி நாடகம் நடத்தினால் அவருடைய 3 தொகுதியில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் என கூறிய அவர், ஆட்சி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேறு ஒருவரை முதலமைச்சராக நியமித்து பாராளுமன்ற தேர்தலுக்குள் மாநில அந்தஸ்து பெறுவோம் என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான் அதிமுக நிலைப்பாடு, ஆனால் அதை வைத்து யாரும் நாடகம் நடத்தக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்தார். அரசியல் நாடகம் நடத்தி வருகிறார் என்பதை குற்றச்சாட்டாக நிகழ்த்தணும். 2011 2008 வரைக்கும் மத்தியில் காங்கிரஸ் மாநிலத்தில் முதலமைச்சராக திரு ரங்கசாமி இருந்தார். அப்போதெல்லாம் மாநில அந்தஸ்துக்காக ஒரு சிறு துரும்ப கூட அவர் எடுத்து போட்டது கிடையாது. அதுக்கடுத்தபடியாக 2011 தனி கட்சி ஆரம்பிக்கும் போது மாநில அந்தஸ்து தான் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லிட்டு தனி கட்சி ஆரம்பித்து அதை நம்பி புதுச்சேரி மக்கள் வாக்களித்தாங்க. நாடு முழுவதும் முழு மதுவிலக்கை அமுல்படுத்திட வலியுறுத்தி காந்தியவாதியும் அகில இந்திய மக்கள் இயக்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பு செயலாளருமான மதுரையைச் சேர்ந்த கருப்பையா 700 கிலோமீட்டர் மேற்கொள்ளும் நடைபயணத்தை புதுச்சேரி காந்தி சிலையிலிருந்து துவங்கினார். புதுவை கடற்கரை சாலை காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து தொடங்கிய இந்த நடைபயணத்தை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து துவக்கி வைக்க, புதுச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை தொடர்ந்து சேலம், சேலத்திலிருந்து ஈரோடு வரை 4 கட்டங்களாக விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது மக்கள் மத்தியில் மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், அதனால் உடல்நலத்திற்கு குடும்பத்திற்கு இழப்புகள் குறித்தும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்திட திட்டமிட்டுள்ளார். புதுச்சேரியில் பான்லே பால் தட்டுப்பாடு தொடர்ந்து வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பால் தேவையானது நாள் ஒன்றுக்கு 1,05,000 லிட்டராக உள்ளது. இதில் 90,000 லிட்டர் பொதுமக்களுக்கு நேரடியாக சப்ளை செய்யப்படுகிறது. மீதமுள்ள பால் பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. மாநிலத்தில் மட்டும் சுமார் 65,000 லிட்டர் பால் உற்பத்தியாகி வரும் நிலையில் மீதிப்பால் தமிழகத்தின் ஆவின் மற்றும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. சமீபத்தில் தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டதன் காரணமாக தமிழக பகுதியிலிருந்தும் தனியாரிடமிருந்தும் பால் கொள்முதல் செய்வதில் சிரமம் நிலவி வருகிறது. தனியாரிடம் தேவைக்கு போக பால் மிச்சம் இருந்தால் மட்டுமே பான்லேவிற்கு கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவ்வப்போது புதுவையில் பால் தட்டுப்பாடும் நிலவி வருகிறது. இந்த பிரச்சனையால் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பால் சப்ளை செய்ய முடியாத நிலை இருந்து வரும் நிலையில், கொள்முதல் செய்யும் போது தரம் குறைவாக இருப்பது தெரியவந்தால் அதை சம்பந்தப்பட்ட தனியாருக்கே திருப்பி அனுப்பிவிடுவதும் பால் தட்டுப்பாட்டுக்கு காரணமாகிவிடுகிறது. தரம் குறைந்த பால் திருப்பி அனுப்பப்பட்டதால் தான் கடந்த 2 நாட்களாக பொதுமக்களுக்கான பால் சப்ளை செய்வதில் தட்டுப்பாடு காணப்பட்டது. இதனால் ஓரிடத்தில் பால் கிடைக்காமல் மற்றொரு இடத்திற்கு செல்லும் மக்கள் அங்கு பாலை தேவைக்கும் அதிகமாக, அதாவது கிடைக்கும் போதே இருப்பு வைத்துக் கொள்ளும் வகையில் வாங்கி சென்று விடுகின்றனர். அடுத்து வருபவர்களுக்கு கிடைக்காமல் போவதால் இதுவும் பாலுக்கு சேர்க்கை தட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கிறது. தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி பால் தட்டுப்பாடு தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த குறையை போக்கி தாராளமாக பால் கிடைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக தற்பொழுது உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என முதல்வர் ரங்கசாமி கூறுவது நாடகத்தின் மிகப்பெரிய உச்சகட்டம் என புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மாநில திமுக மற்றும் காமராஜர் நகர் தொகுதி திமுக சார்பில் பேராசிரியர் அன்பழகனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா நிறைவு கூட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் சாரம் அவைத்திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கழக கொள்கை பரப்பு செயலாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி மற்றும் தலைமை கழக சிறப்பு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரம், தள்ளுவண்டி மற்றும் புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பாஜகவை நம்பி சென்ற முதல்வர் ரங்கசாமி முழித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், தற்பொழுது மாநில அந்தஸ்து தேவை என முதல்வர் ரங்கசாமி கூறுவது நாடகத்தின் மிகப்பெரிய உச்சகட்டம், மாநில அந்தஸ்து கேட்டு எதையும் முதல்வர் செய்யவில்லை என்றும்,
மத்தியில் பாஜக ஆட்சி தானே நடக்கிறது, மாநில அந்தஸ்தை பெற வேண்டியதுதானே, எல்லாம் நாடகம்தான் என அவர் குற்றம் சாட்டினார். முன்னதாக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் மோகன், தொண்டரணி மாநில அமைப்பாளர் வீரையன் உள்ளிட்டோர் 100 மேற்பட்ட மோட்டார் சைக்கிளில் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு ஊர்வலமாக வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவிலில் உள்ள கால பைரவருக்கு பைரவராஷ்டமி முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது வெள்ளந்தாங்கி அய்யனார் கோவில். இந்த கோவிலில் அமைந்துள்ள கால பைரவருக்கு பைரவராஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்பட்டது. முன்னதாக பல்வேறு திவ்ய பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட நிலையில் மகா யாகம் நடத்தப்பட்டதில் சிவாச்சாரியர்கள் பலரும் கலந்து கொண்டு யாகத்தை நடத்தினர். தொடர்ந்து கால பைரவருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அறங்காவலர் குழு தலைவர் மணிகண்டன், துணைத்தலைவர் சுந்தர்ராஜ், பொருளாளர் குமரேசன், செயலாளர் பலவன், உறுப்பினர் முருகன் உட்பட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வான்றப்பேட்டை அலைன் வீதி சந்திப்பில் உள்ள ஈஸ்வரன் கோவில் வீதியின் எதிரே சேதமடைந்த யூ வடிவ பாதாள சாக்கடை வாய்க்காலை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சரி செய்து கொடுத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை அலைன் வீதி சந்திப்பில் உள்ள ஈஸ்வரன் கோவில் எதிரே யூ வடிவ வாய்க்கால் சேதமடைந்திருந்தது. அதனை அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வைக்கு கொண்டு சென்று சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சியை அணுகி கான்ட்ராக்டர் பிராங்க்லா மூலம் யூ வடிவ வாய்க்கால்களை சரி செய்தனர். அதன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், திமுக பிரமுகர் பிராங்க்லா லாரன்ஸ் மற்றும் கழக பெண் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நெட்டப்பாக்கம் கல் மண்டபம் அருகே நள்ளிரவில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் கழுத்தை அறுத்து கொலை. வழக்கு பதிவு செய்த போலீசார் 7 சிறுவர்களை பிடித்து விசாரணை. அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் டெல்லியில் பிரதமர், மத்திய மந்திரிகள் சந்திப்பையும் என்ஆர் காங்கிரஸ் புறக்கணித்தது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் அதிரடி ரோந்து பணி. ஈவ்டீசிங்கில் ஈடுபடுபவர்களை பிடிக்கவும் சீருடை இன்றி ஆண் மற்றும் பெண் காவலர்கள் மக்களோடு மக்களாக தீவிர கண்காணிப்பு. புதுச்சேரியில் பான்லே பால் தட்டுப்பாடு தொடர்ந்து வருவதால் பொதுமக்கள் அவதி. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்பு மிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள். அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4041323572 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.